கோலி தலைமையிலான ஆர்சிபி அணியோடைய ஒரு முக்கியமான பவுலராக இருந்தவர் தான் நவ்தீப் சைனி. போன ஐபிஎல்ல கூட சில மேட்சஸ்ல ரொம்பவே முக்கியமான பிளேயரா பர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. அண்ட் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் காரணமா தான் அவருக்கு இந்திய அணியிலும் இடம் கிடைச்சிருந்துச்சு. ஆனா இந்த ஐபிஎல் 2021ல மும்பைக்கு எதிரான மொத போட்டியில பெங்களூர் அணியோடைய பவுலிங் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. முக்கியமா பெங்களூர் அணியோடைய புதுவரவான ஹர்ஷல் பட்டேல் ரொம்பவே நல்லா பவுலிங் போட்டிருந்தாரு. அதோட அவர் தான் இந்த டீமோடைய டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கறதையும் விராட் கோலி தெரிவிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிராஜ், கைலி ஜாமிசன் ஆகியோர் நல்லாவே பவுலிங் போட்டிருந்தாங்க. பெங்களூர் அணியோட ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் இப்போ ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கும்போது இனி வரக்கூடிய நாட்கள்ல பெங்களூர் அணி இதே ஃபாஸ்ட் பவுலிங் ஜோடியை தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஹர்ஷல் பட்டேல், சிராஜ், கைலி ஜாமிசன் ஆகிய மூணு பேர் தான் ஆர்சிபி அணியோட முக்கிய பவுலர்ஸா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனாலும் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சில மாற்றங்கள் செய்யப்படலாம். இப்படி இருக்கும்போது பெங்களூர் அணியோட சைனி மீண்டும் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த சீசன்ல சைனி சுமாரான பவுலிங் தான் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா இந்திய அணியில வாய்ப்பு கிடைச்ச போது கூட சைனி அதை சரியா பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதிக அளவுல ரன் கொடுத்து சைனி மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தாரு. முக்கியமா பெங்களூர் அணி கடந்த சீசன்ல வெற்றியை நழுவிட்ட பல போட்டிகளில் சைனி அதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதனால சைனிக்கு இனி பெங்களூர் அணியில வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான் அப்படின்னு பார்க்கப்படுது. முதல் போட்டி முடிஞ்சதும் கோலியும் இந்த விஷயத்த கொஞ்சம் ரகசியமா சொல்லியிருந்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஹர்ஷல் பட்டேலை கோலி பாராட்டி பேசினாரு. இனி ஹர்ஷல் பட்டேல் தான் பெங்களூர் அணியோடைய டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போன ஐபிஎல்ல சைனி தான் ஆர்சிபியோடைய டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா இருந்தாரு. இருந்தாலும் அவர் ஓவர்ல ரொம்பவே அதிகமா ரன்ஸ் லீக் ஆச்சு. கடைசி 5 ஓவர்ல எதிரணிகள் அதிகமான ரன்கள் அடிச்சாங்க அப்படிங்கறத நம்ம எல்லா போட்டியிலையும் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இப்போ ஹர்ஷல் பட்டேல் வந்திருக்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜா அமைஞ்சிருக்கு ஆர்சிபிக்கு. அவர் கூட சிராஜ், கைலி ஆகியோரும் நல்லா பவுலிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இவங்க மூணு பேரும் நீக்கப்பட்டு புது ஒரு பவுலருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க மூணு பேர்ல யாருக்காவது ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இன்னொரு பவுலரை கொண்டு வரலாம். அந்த பவுலிங் ஆப்ஷன்ல வேணா சைனியை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால நவ்தீப் சைனிக்கு ஆர்சிபியில இனி ஒரு பெரிய எதிர்காலம் இருக்காது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இந்திய அணியிலும் கூட சைனி இடம்பெறுவது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நாளடைவில் ஃபாஸ்ட் பவுலர்ஸுடைய வளர்ச்சி இந்திய அணியில் ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கிறதால அதுக்கான காம்படிஷனும் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ நவ்தீப் சைனிக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்கிறதும் இனி ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்னு சொல்லலாம். கிடைச்ச வாய்ப்புகளை சைனி சரியாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிறது தான் அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டாக இருக்கு. ஏன்னா ஹைதராபாத் டீமுக்காக விளையாடக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த நடராஜன் தனக்கு கிடைச்ச ஒரு சில வாய்ப்புகளையும் ரொம்பவே அற்புதமாக பயன்படுத்தி மிக முக்கியமான வீரராக மாறியிருக்காரு அப்படின்னும் பொழுது இந்திய அணியோடைய ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் காட்டுது அப்படிங்கிற மாதிரியும் பல கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இத பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.